ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜாராணி விளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கட்டில் அவனியூ மாலில் இருக்கிற பார்பிக்யூ நேஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து லீவ் விட்டாச்சு, 1 மந்த் ஃபுல்லாக லீவு. எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஃபுல்லாக லீவ் விட்ருக்காங்க, இல்லைனா 15 டேஸ் தான் விடுவாங்க. அதனால் எங்கேயாவது கூட்டு போங்கன்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, பார்பிக்யூ நேஷன் போவோன்னு சொல்லிவிட்டு நாங்களும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே வரணும்னு. ஸோ இன்றைக்கி தான் ஃபைனலாக வந்தாச்சு. பார்பிக்யூ நேஷனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு அன்றைக்கி வந்து ஃபுல் ஃப்ரீ. அவங்களே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க, கூட வர்றவங்களுக்கு எல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் பர்த்டே யார் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஃபுல்லாக ஃப்ரீ சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து 6 to 9 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து 3.5, அதாவது பாதி அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் டேக்ஸ் உண்டு. அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 8.4, மற்ற டைமிங் பார்த்திங்கன்னா 7.4 தான் வீக் டேஸில். ஆனால் வீக்கெண்ட், அதாவது தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா 8.4 ப்ளஸ் டேக்ஸும் உண்டு. இங்கே வந்து 100க்கு மேலே வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து நம்மளோட சாய்ஸ் தான், அங்கே மெனு கார்டு வச்சுருக்குறாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து உடனே கொடனே எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஃபஃபையும் இருக்குது, நம்மளே போயிட்டு எடுத்து என்னென்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் தான். பார்த்திங்கன்னா ஸ்டார்டரில் ஆரம்பித்து வெஜ்ஜு சூப் அண்ட் மட்டன் சூப்பில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெஜ் சாலட், வெஜிடபிள் சாலட், அப்புறம் ஃப்ரூட் சாலட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெசர்ட், அதுக்கப்புறம் கேக், அப்புறம் ஸ்வீட் வந்து குலோப்ஜாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடேரியன் கேட்குறவங்களுக்கு வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனுக்கும் நிறைய ஆப்ஷன் வச்சுருக்குறாங்க. நமக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் தான். இது ஃபுல்லாக வெஜிடேரியன் உள்ளவங்களுக்கு தான் இந்த ஃபுட்டெல்லாம். வெஜிடேரியனுக்கும் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல், அப்புறம் வெஜிடபிள் கறி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க, பன்னீர் கறி இந்த மாதிரிலாம் வெஜிடேரியன் உள்ளவங்களுக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் வெஜிடேரியனுக்கு சொல்லவே வேண்டாங்க. மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் பட்டர் சிக்கன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க கறி. அப்புறம் ஸ்வீட்டும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் வச்சுருக்குறாங்க. ஃப்ரூட்ஸில் வாட்டர் மெலன் அண்டு மஸ்க்மெலான்னு சொல்லுவாங்க, அதுதான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி மினி கேக் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் கஸ்டர்டு, ஃப்ரூட் கஸ்டர்டு, அதுக்கப்புறம் கேக், அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்டும் வச்சுருந்தாங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கே கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் அந்தளவுக்கு இருக்குது. நல்லா பசியோடு நல்லா சாப்பிட்றவங்க வந்தால் ஒருத்தனே சொல்லலாம். அது மாதிரி கிட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா ஒன்றைக்கு ஒன்றே ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், அப்புறம் கார்ன் மசாலா, அப்புறம் இங்கே நிறைய குல்ஃபி வச்சுருந்தாங்கங்க, செம டேஸ்டியாக இருந்துச்சு. மலாய் குல்ஃபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ குல்ஃபி, டேட்ஸ் குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபி, நிறைய குல்ஃபி வெரைட்டிஸே நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து நம்ம பாஸ்தா, ஒயிட் பாஸ்தா கேட்டாலும் சரி, வெஜிடபிள் போட்டு பாஸ்தா கேட்டாலும் சரி, உடனே நம்ம கண்ணு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே சூடாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா பானிபூரி, அதுக்கப்புறம் மசால் பூரி, அந்த மாதிரி நிறைய லைக் அந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதுவுமே உடனேக்கு ஒன்றே அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா எது வந்து ரொம்ப லைக் பண்ணுவீங்க, அதாவது சிக்கனா ப்ரான்ஸா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷா மட் அந்த மாதிரி கேட்குறாங்க. கிரில்ல வந்து மட்டன் மட்டும் ஆப்ஷன் இல்லை, மற்றபடி அன்லிமிட்டடாக ஃபிஷ்ஷு, சிக்கன், அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் இதெல்லாமே கொடுக்குறாங்க. வெஜிடேரியனுக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குது, பைனாப்பிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பனீர் டிக்கா அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. உள்ளே போனதுமே நமக்கு வந்து இந்த சிக்கன் கிரில்லு தாங்க அவ்வளோ அடுக்கிக்கிட்டே இருக்காங்கங்க. கேட்க கேட்க ஒன்று ஒன்று கொண்டு வந்து சூடாக நம்ம டேபிள்லேயே பார்த்திங்கன்னா அங்கே ஃபயர் மேக் பண்ணி அதிலே வந்து சூடு அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிடுறாங்க. பசங்க போனதுமே பார்த்திங்கன்னா பானிபூரியில் தான் கேட்டாங்க. கிட்ஸுக்கு வந்து பானிபூரி அந்த மாதிரி, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதிலே சீஸ் போட்டு, அதுக்கப்புறம் கார்ன் மசாலா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வந்து முதல்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா போனதுமே சூப்பில் தான் ஆரம்பித்தோம். வெஜ் சூப் அண்ட் மட்டன் சூப்பும் இருந்தது. ரெண்டையும் லைட்டாக ட்ரை பண்ணோம், ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 4 வகையான சாஸ் கொடுக்குறாங்க. கார்லிக் சாஸ், அப்புறம் மிண்டு சட்னி மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்பைசி சில்லி சாஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக கெச்சப் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கிரில் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
நமக்கு என்ன லைக் பண்ணுறோமோ அதில் வந்து அந்த வெரைட்டிலே அதிகமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம சாப்பிட சாப்பிட இதில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நல்லா சாப்பிட்றோம், நான்வெஜ் சாப்பிட்றோன்னு வர்றவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. பாருங்கள், மெனு கார்டில் இந்தந்த ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸ்டார்டரில் ஆரம்பித்து கடைசியாக பார்த்திங்கன்னா குல்ஃபி அந்த இதில் ஐஸில் வந்து முடியும். அந்தளவுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, தாராளமாக எவ்வளோ நாளும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வயிறு தாங்க வேணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ்லேயும் வந்து நம்ம நான்வெஜ் தான் சாப்பிட்டதுன்னு இல்லை, வெஜிடேரியன் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பசங்க வந்து குல்ஃபி கேட்டாங்க, ஒருத்தன் சாக்லேட் குல்ஃபி அப்புறம் ஒருத்தன் மலாய் குல்ஃபி, ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு ஃப்ளேவர் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து நூடுல்ஸ் கேட்டாங்க, நூடுல்ஸுமே கண் முன்னாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுத்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் சிக்கன், அதுக்கப்புறம் பன்னீர் கறி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மஞ்சூரியன் வச்சுருந்தாங்க. அப்புறம் பிக்கிள் நிறைய 3 types ஆஃப் பிக்கிள் வச்சுருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. சில்லி பிக்கிள், அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் பிக்கிள் அந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் பாஸ்தா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒயிட் பாஸ்தாவும் ஆர்டர் பண்ணோம். ஃபைனலாக அவ்வளோதாங்க, இதுக்கே வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஃபைனலாக ஒரு சின்ன செரி கேக்ஸ் மாதிரி இருந்தது, அதையும் சாப்பிட்டுட்டு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் இருந்தது, அதையும் ஃபைனலாக சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆர்டர் பண்ணுன்னா ஆர்டர் பண்ணிக்கோ நாங்கள். ஐயோ சாமி, இதுக்கே வயிறு ஃபுல்லாகிடுச்சு, இனி எங்கே எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டோம். பார்த்திங்கன்னா ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து தனியாக வச்சுருக்கிறாங்க, அதை ஆர்டர் பண்ணுன்றவங்க அதை வந்து தனியாக பே பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பேர்தே யாராவது வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக போங்க. ஆனால் பேர்தே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் இங்கே வந்து ஃப்ரீ, ப்ளஸ் அவங்களே கேக் வந்து மினி கேக் மாதிரி ரெடி பண்ணி அவங்களே கேக் கட் பண்ணுறாங்க. உள்ள வெட்டிங் டேனாலும் சரி கேக் கட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எதாவது ஸ்பெஷல் டேனால் இங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் போங்க, அப்போ தான் ஃபுல் கட்டு கட்ட முடியும். இல்லைன்னா நம்ம காசு கொடுத்து வேஸ்ட்டாக போயிடலாம். இதுதாங்க ஏஜ் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இங்கே என்னென்னதுன்னு சொல்லிட்டு, அதை தான் நான் வந்து வீடியோவும் எடுத்துருக்குறேன். இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா அவனியம் மாலில் ஃபுட் கோர்ட் இருக்குல்ல, ஃபுட் கோர்ட்டுக்கு அப்படியே நேராக மேலே உள்ள ஃப்ளோர் தான். ஜஸ்ட்டு இந்த ஃபன் டாஸ்மோன்னு சொல்லுவாங்களே அதுக்கு ஆப்போசிட்டில் தான் மேலே இருக்குது. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.